ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லாவா டிவியில் எபிசோட் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த ஜீசஸ் வந்து அப்படியே மேன்பில்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணான். அதாவது நம்ம ஹீரோவை ஏமாட்டி அவன் இதேட்டை சொந்தமாக இருக்கலாம்னு பார்த்தான். ஆனால் நம்ம ஹீரோ அவனுக்கே ஒரு ஆசை கட்டிட்டான், என்னென்னா உன்னை வெளில என்னால் கூப்பிட்டு போக முடியும் ஃபேஸ் மேஜிக் வச்சு. அது உன்னால் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னதுனால இந்த கிறிஸ்டின் வந்து டெவிலியோட சர்வெண்ட் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றான். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து அந்த பைடஸ் கூட்டத்தை மாற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஜானம் மட்டும் தனியாக சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அதுக்கு மேலே சண்டை போடாதுங்க மேலே சொல்லியிருப்பான். அதெல்லாம் கேட்குற அவள் திரும்பி சண்டைக்கு போயிருப்பாள். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், அவன் பக்கத்தில் போய் அவன் கையை அவன் தலை மேலே வச்சு, என் கண்ணை கொஞ்சம் பாரு, உனக்கு ஏதாவது தோணுதா என் கண்ணை பார்த்தாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் சொல்கிறத நீ கேட்பேன்னு நினைக்கிறேன், அதனால் பின்னாடி போய் பத்திரமா நில்லு, நான் இந்த சண்டையை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஜானா நட்டிங் பண்ணுறான்னா, இவன் வாய்ஸு கண் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் போலியே எனக்கு தோணுது, என்ன நடக்கிறீங்க அதை கேட்டவ, சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ பேச்சு கெட்டு பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சடனாக அவன் திரும்பி பார்க்கலாம், நான் இருக்கு இவன் பேச்சு கேட்டேன். அப்போ நம்ம ஈரோ அங்கே இருக்கிறவங்க இல்லை என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சம்பவம் காத்துட்ருக்கு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பண்ணி வெட்டுற மாதிரி வெட்டி விட போகிறேன், இனிமே ஓரா ஆடிட்டு இருக்கீங்கடா நீங்கள் எல்லாருங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கேட்டு அந்த பாய்டர்ஸ்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ எங்களை அடிக்க போறியா டேய் சின்ன பயல, உன்னை நான் வீட்டுக்கு பத்திரமா அனுப்பிவிடலான்னு பார்த்தா நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் உன்னை உயிரோட வெட்டி இந்த மீனுக்கு போட போகிறேன் சாப்பாடு. அதை கேட்டு நம்ம ஈரோ அப்படியா, என்ன மீனுக்கு வெட்டி போட போறியா, சரி எல்லா கிட்டே இது என்ன என் கையில் இருக்குது தெரியுதா, இது மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ், இது உங்களுக்கு தெரியும் இதோட விலை என்னன்னு. அதை பார்த்தோடங்க, என்ன நீ ஒரு மெஜிஷியனா, அந்த கேப்டன் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னடா நீ மெஜிஷியனா பயப்படுமா டே சின்ன பயல, உன்னைக்கு உன்னை சாவை அடிச்சுட்டு அதை நான் எடுத்துகிட்டு வெளில போய் விற்றுக்கிறேன்டா, டேய் இங்கே என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க அவனை முடிச்சு விடுங்கடாங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியா, நீங்கள் இப்போல்லாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க, என்னோடய பவரை பார்த்தா தான் நீங்கள் அடங்குவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பவுல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல அதில் இருக்கிற டீமன் பவர் எடுக்கிறான், அதாவது இந்த டெவில் கொடுத்த பவரை யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ மண்டையில் அப்படியே கும்ப மாதிரி மலிக்குது, அதாவது டெவிலுக்கு இருக்கிற மாதிரி. அங்கே இதெல்லாம் ஜானாவும் வீவியும் பட்டு இது என்ன மேஜிக் ஸ்டேஜாக இருக்குது. அப்போ அங்கே சுற்றி இருக்கலாம் ஷாக்லேயே இருக்கும் போது, டீ என்னடா பார்த்துட்ருக்கீங்க போய் அட்டாக் பண்ணுங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அதை வந்து ஒரு புல்லட் மாதிரி அந்த ஃபயரை கொடுக்குறான். அங்கே இருக்கிறவனெல்லாம் அப்படியே பறந்து விழுகுறானோ, இதுலாம் பாட்டு ஜானா இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு, அங்கே இருக்கிறவனெல்லாம் அப்படியே தண்ணியில் குடிச்சு அங்கேயே தப்பிச்சு போயிடுறானு பாரு பேர். அப்போ நம்ம கேப்டனும் ஒரு 4-5 பேர் இருந்தால் அங்கே இருக்காங்க அந்த இடத்துல, அந்த கேப்டன் எல்லாம் பாட்டு பைண்டட் அப்படியே பின்னாடி ஓடி போகிறான். அப்பயும் நம்ம ஹீரோ விடுற மாதிரியே தெரில அவனை. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறானா, இந்த நீயே வச்சுக்கோ இது வேணும் நல்ல இந்த மேஜிக் எக்யூப்மெண்ட். அதை பார்த்தோன்னே இவருக்கு சண்டை போட்டுருக்குமா திடீர்னு தூக்கி போட்டான், இதை என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவ்வளோ நல்லவனேவன். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே சொடக்கு போடுறான், அந்த இடமே அப்படியே பாம் அடித்த மாதிரி வெடிக்குது. அந்த கேப்டன்லாம் அப்படியே மேலே போய் பறக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, சரி இப்போ வாருங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே அப்படியே ஃபயர் ஒர்க் மேலே நெருப்பங்க பட்டியிருது, அதெல்லாம் ஜானவும் வீவியும் பார்த்துட்ருக்காங்க. அந்த சீனை கட் பண்ண அந்த பைரட்டோட கொடியை அப்படியே கீழே இறக்கி விட்டு நம்ம ஹீரோக்குன்னு ஒரு தனி கொடியை வைக்கிறான், 3-6 இருக்கிற மாதிரி வைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்ன கொடி பக்கத்துக்கு எப்படி இருக்குது சொல்லவே இல்லை. அப்போ நம்ம ஜானா இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லை, ஸ்டேஞ்சான கொடியாக இருக்குது. அப்போ வீவி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கொடி ஏதோ ஸ்கோரை குறிக்கிற மாதிரி இருக்குது, அது என்ன ஸ்கோருன்னு தெரில. அப்போ நம்ம ஹீரோ இதை பற்றி உங்களுக்கு தெரியாது, இது ஹாப்பினஸ் தானே ஒன்று. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறவங்க சில பேரை மட்டும் உயிரை விட்டுருப்போம். அவங்கள்ட்டலாம் என்ன நம்ம ஹீரோ சொல்கிறேன்னா, சீக்கிரமாக வண்டி கிளப்பேன், பிளாக் மவுண்டுக்கு சீக்கிரமாக போகணும் நம்ம. அதை கேட்டோன்னா ஓகே மாற்று நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப ஒருத்தன்ட்டா, டே கேப்டன் ஜாக்ஸோட வண்டியை ஒழுங்காக விட்டுப்போம். அப்போ நம்ம ஜானா எதுக்காக இவங்களெலாம் கொள்ளாமல் விட்டு இவங்களுக்கு கொண்டு இருக்கலாம்ல. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இவங்கள கொண்டுட்டா இவ்வளோ பெரிய ஸ்டெப்பை நம்ம 3 பேரை வந்து ஓட்டிட்டு போக முடியுமா, உனக்கு மூளையே இல்லைன்னு இல்லையே தெரியுது. அப்போ ஜானெல்லாம் கடுப்பார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கப்பலை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் கரையில் சில பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுனால அப்படி கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சுப்பா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, இந்த வாட்டி ரொம்ப அடிப்படல கம்மியான அடிப்பட்டுருக்கு பரவாயில்ல. அப்போ யங் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒட்ட ஓடியாடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம மார்வல் தான், கீழேலாம் விழுந்து வாரி வந்து நம்ம ஹீரோட காலை பிடிச்சிட்டு, நான் எவ்வளோ இம்பார்ட்டன்டானோ ராயல் ஃபேமிலியில் ஒரு சர்வன், என்னை விட்டு தனியாக போயிட்டீங்க, நீங்கள் சேஃபாக இருக்கீங்க எனக்கு அது போதும். அதை கேட்டால் நம்ம ஹீரோ, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் அவன் மேலே கோவனாக இது பண்ணல. அப்போ நம்ம யமா அதுக்கப்புறம் அந்த காட்டு போயெல்லாம் வராங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்கலாம், ராபர்ட்டுங்க, அதுக்கு யமா என்ன சொல்கிறேன்னா, அவரை டீப்ரமெண்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்போ மார்வல் என்ன சொல்கிறேன்னா, அது என்னென்னா உங்களை பப்ளிக் முன்னாடி உங்கள் சக்ஸஸ்ஸாக இருந்தீங்களா மொதல் பையனா, அதுலேருந்து உங்களை தூக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து உங்களை. அப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே ஓகே இதெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு தான் வீடு ஃப்ரீயோட பார்த்துக்கலாம்.
எங்கள் அப்பா இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. சரி அதை விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ இருக்க ஏமா, உன் ஹெல்த் கண்டிஷன் இப்போ இருக்குது, அதுக்கு ஏமா நான் இப்போ பெட்டராகவே இருக்கேன், என்ன பிரச்சனையும் இல்லை எனக்கு. அப்போ நம்ம ஹீரோ, உனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த தெரியுமா, அதுக்கான முதல் ஸ்டெப்புக்கான வழியை உனக்கு காட்ட போகிறேன் சொல்லிவிட்டு நம்ம ஜானகத்தை என்ன கேட்குறாருன்னா, நான் உனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் இருக்குல்ல, அதாவது எனக்கு ஃபைடர்ஸில் ஒன்றா சேர்க்கணும்னு நான் கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த பிளானுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்க. அப்போ நம்ம ஜானகம், சரி ஓகே நான் சொன்னது எனக்கு நல்லாவே நேம் இருக்குது, ஆனால் இந்த ஒரு வாட்டை உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லிட்டேன்னா ஷிப்புக்குள்ளே நம்ம ஜானகம் போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ ஒரு மேப் மாதிரி ஒன்று கொடுக்குறான், இதான் நம்மளோட பிளான், இதை நீ ஃபுல்லாக பார்த்துட்டு 3 மாதத்துக்குள்ளே இதை முடிச்சிடு, அப்போ தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை கேட்டால் நம்ம யமாவும் சரி கண்டிப்பாக பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டு பயிலும் அந்த இடத்துல அந்த ஷிப்பில் ஏறி போகிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பைரட்ஸ் வச்சு ரோனும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான், அதுக்காக தான் நம்ம யமாவை அனுப்பிவிட்டுருக்கான். நம்ம ஜானா கூட ஜானாவும் இருக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லிருக்கோம், ஏன்னா உயிரை காப்பாற்றிருக்காங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ விவியை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வி பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான், என்ன கிளம்ப போறியங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு விவி, ஆமாம் நானும் கிளம்ப போகிறேன்டா, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நான் இந்த இடத்துக்கு வந்து, திரும்பி எங்கள் டீச்சர் வர திரும்பி வந்திருப்பார், நாங்கள் இல்லைன்னா என் மேலே சண்டைக்கு வரும். அதை கேட்டு நம்ம ஹீரோவும், சரி நீ கிளம்ப போகிற ஓகே, சரி உன்னை எங்கே டீடி கண்டுபிடிச்சி உன்னை பார்க்கணுன்னா எங்கே வரணும். அதை கேட்ட விவி, என்னால் அதை சொல்ல முடியாது, எங்கள் டீச்சர் யார் கூட என்னை பேச அலோவ் பண்ண மாட்டார். அப்போ நம்ம ஹீரோவும், அப்படியா நீ சொல்ல மாட்டியேன்னு. அதை கேட்டதுக்கப்போ விவி அழுதுகிட்டே உன்னை நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிடுறா. அவள் என்ன சொல்கிறேன்னா, உன்னை எனக்கு பிரியறது விருப்பமே இல்லை, அதை பார்த்து ஜானாலாம் கோவப்படுறா. அப்போ நம்ம மார்க்கெல்லாம் அப்படியே திரும்பிட்டு போயிடுறான் அந்த இடத்த விட்டு. அப்போ நம்ம ஹீரோ அவள் தலையை தடவை கொடுத்து, எதுவும் ஓகே தான் விடு, உன் டீச்சர் உன்னை பற்றி கவலைப்படுறாரு எனக்கு புரியுது, ஆனால் உன்னை பார்க்காம இருக்கிறது எனக்கு கஷ்டம்தான். அப்போ விவி என்ன சொல்கிறேன்னா, நான் எங்கே இருக்குன்னு உனக்கு நான் சொல்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்கிறத ப்ளீஸ், யார்கிட்டையுமே சொல்கிறத. அப்படியே நம்ம ஹீரோ கார்லேயே நம்ம விவி எங்கே இருக்குங்கிறத சொல்லிட்டு அதை கிட்ட நம்ம ஹீரோவும், ஓ அண்டே நம்மா எனக்கு நல்லா தெரிஞ்சிடந்தான், சரி ஓகே உன்னை வந்து பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்லியிருக்கப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா தள்ளி விட்டு அப்படியே விவி வைக்கப்பட்ட அந்த இடத்துல உரமணிக்கிறார். அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவும், இதுக்கு பேர் தான் வெக்கமோ, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம விவி பக்கத்தில் திரும்பி நம்ம ஹீரோ போகிறான். ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ நம்ம விவி என்ன பண்ணுறான்னா, அவ ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணல, அது காப்பாற்றுறேண்ணா, இல்லை ஒரு 6 ஸ்பெல்ஸ் இருக்குது, இது கொஞ்சம் ஈஸியான ஸ்பெல்ஸ் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, 6 ஸ்பெல் தானா, ரொம்ப பவர்ஃபுல்லாக. அதை கேட்ட விவி, இது அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு பவர்ஃபுல் தான், இது எல்லாத்தையும் நீ தேவையில்லாமல் யூஸ் பண்ணாரு, அது உனக்கே டேஞ்சர் ஆயிரும், மிடில் லெவலின் மேஜிக் தானா சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டாக வருத்தப்பட்டு அப்படியே பின்னாடி போகிறான். போய் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த டைமில் அவங்ககிட்ட இந்த ஸ்பெல்ஸ்லாம் கேட்டேன், அது உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கு பிபி, எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அங்கே சுற்றி இருக்கங்களாம் அங்கே ஒரு பாட்டு மாதிரி ஓடிட்டுருக்கு, அதே சீனில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் ரெண்டு காதல் ஜோடிங்க இருக்குங்க, அதுங்க ரெண்டும் அப்படியே பிரிய போகிறதுனால லைட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. அதை நம்ம பிபியும் பார்த்துடுறா. பார்த்துட்டு என்ன கேட்குறான்னா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதுவா அவங்க ரொம்ப பிரிய போகிறாங்க, அதனால் குட் பை சொல்கிறதுக்காக அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம இதுவும் அதெல்லாம் விட, சரி நீ கிளம்பலையா டைம் ஆகிடுச்சு உனக்கு. அப்போ நம்ம ஹீரோ டக்குனு கிஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுறா. விவி உன்னை பயந்துட்டு ஓடி போய் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் தள்ளி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கா. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஜானா, டே என் தங்கச்சி என்னடா பண்ணிகிட்ருக்கேன், இப்படி இப்படி போயெல்லாம் போய் பேசுகிறேங்கிற மாதிரி கத்திட்டுருக்கா. அப்போ நம்ம மறுவெல்லாம், ஃபைனலாக எங்கள் யங் மாஸ்டர் வளர்ந்து போயிட்டார், வளர்ந்துட்டார் வளர்ந்துட்டார். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறான் அந்த இடத்துல. இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சிடும். போக போக நிறையா புது கேரக்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, கொஞ்சம் மிஸ்டியே வளர்க்கும் போல் அதிகமாக தான் இருக்கும். அதை உங்களுக்கு நான் புரிய எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இனிமேல் நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.